உங்க நகைய மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. 2016 டிசம்பர் 5 இரவு முதலமைச்சர் ஜெயலலிதா மரணமடைந்து விட்டார் என்று அப்போலோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்ட போது தமிழகமே ஒரு கணம் அதிர்ந்தது. அது தமிழக அரசியலையும் அடியோடு புரட்டி போட்டது. ஆம், எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட தமிழகத்தின் பிரதான கட்சியான அதிமுகவின் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்தது. முதலமைச்சராக பொறுப்பேற்கப் போகிறவர் யார்? அதிமுகவை வழிநடத்தப் போகும் தலைவரை அடுத்த 5 தலைமையை எவ்வாறு தேர்வு செய்வது என மில்லியன் டாலர் கேள்விகள் எழுந்தன. வழக்கம்போல் ஜெயலலிதாவின் விசுவாசியான ஓ பன்னீர்செல்வமே முதலமைச்சரான நிலையில் கொஞ்ச நாளிலேயே அவர் பதவி விலக நேரிட்டது. முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி சசிகலா காய்கள் நகர்த்தி கொண்டிருந்த போதுதான் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு வெளியாகி அவர் சிறை செல்ல நேரிட்டது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 2017 பிப்ரவரி 16 தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார் சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த எடப்பாடி கே பழனிசாமி. கே பழனிசாமி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும். பெரிய ஆளுமை இல்லை, ஆட்சியில் அனுபவம் இல்லை, அதனால் அடுத்த 3 ஆட்சி கவிழ்ந்துவிடும், ஓராண்டு கூட எடப்பாடியால் தாக்குப்பிடிக்க முடியாது என்றெல்லாம் 1000 விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் ஏளனமாக பேசப்பட்டாலும் அத்தனை நெருக்கடிக்கு மத்தியிலும் அசால்ட்டாக 4 நிறைவு செய்திருக்கிறார் எடப்பாடியார் என்று அதிமுக தொண்டர்களால் அன்பொழுக அழைக்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. இதன் எதிரொலியாகவே 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் முகமாக எடப்பாடியாரையே அறிவித்து களம் காண்கிறது அதிமுக. தனது அரசியல் வாழ்வில் முதன்முதலில் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற கௌரவத்துடன் சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை வகுத்து வரும் எடப்பாடி பழனிசாமியின் 4 ஆட்சி எப்படி இருந்தது? இவரது ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் என்னென்ன? 4 வெற்றிகரமாக அதிமுகவை அரியணையில் அமர்த்த இவர் மேற்கொண்ட பிரயத்தனங்கள் என்னென்ன? குடிமராமத்து நாயகன், காவிரி காப்பாளன் என மக்கள் இவரை கொண்டாடுவது ஏன் என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடைக்கான சற்று பின்னோக்கி பயணிப்போம். தமிழக முதல்வராவது என்பது பலருக்கும் கனவாக உள்ளது. ஒரு இனத்தை வழிநடத்தும் அந்த பெரும் பொறுப்பை அடைய இன்று வரை பலரும் முயன்று கொண்டிருக்கிறார்கள். தங்களது கட்சியின் பாரம்பரியம், வாக்கு வங்கி, செல்வாக்கு போன்றவற்றை கொண்டு முதல்வர் நாற்காலியை முத்தமிட்டு விட முடியும் என நம்பி அரசியல் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றனர் பலர். இப்படி பலரும் நீண்ட வரிசையில் முதல்வர் நாற்காலிக்காக காத்து கொண்டிருக்க சாதாரண விவசாய குடியில் பிறந்த ஒருவரைத்தான் வரலாறு தமிழக முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தது. அவர்தான் எடப்பாடி கே பழனிசாமி. நமது பிரதமர் மட்டுமல்ல, முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியும் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர்தான். பெயருக்கு முன் எடப்பாடி என்கிற அடைமொழி இருந்தாலும் எடப்பாடியை அடுத்து நெடுங்குளம் ஊராட்சிக்கு அருகேயுள்ள சிலுவம்பாளையம் எனும் சிறு கிராமம்தான் முதலமைச்சரின் சொந்த ஊர். ஏழைகளின் முதல்வர் என அறியப்படும் காமராஜர் முதன்முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற 1954 எடப்பாடி பழனிசாமி பிறந்தார். குடும்பத்தின் கடைசி மகனாக பிறந்த எடப்பாடி பழனிசாமிக்கு விஜயா என்கிற சகோதரியும் கோவிந்தராஜ் என்ற அண்ணனும் உண்டு. எடப்பாடி பழனிசாமிக்கு பள்ளிப்படிப்பு எளிதாக கிடைத்துவிடவில்லை. கோனேரிப்பட்டி அரசு பள்ளியில் ஆரம்ப கல்வியை கற்றவர் மேல்நிலைக் கல்வியை பவானி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முடித்தார். இதனையடுத்து குமாரபாளையம் அருகே தனியார் கல்லூரியான வாசவி கல்லூரியில் இளங்கலை விலங்கியல் பிரிவில் சேர்ந்தார். கல்லூரி கல்வி கற்றவர் என்பதற்காக பட்டணத்தை நோக்கி பயணிக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி. சொந்த ஊரிலேயே வெள்ள வியாபாரத்தில் இறங்கினார். அக்காலத்தில் எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக இருந்த பழனிசாமி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததும் அவரது பக்தராகவே மாறிப்போனார். இவரது துடிப்பும் வேகமும் கட்சியினர் மத்தியில் நற்பெயரை பெற்றுத்தர கட்சியில் எடப்பாடி பழனிசாமியின் வளர்ச்சி தடுக்க முடியாத ஒன்றாக மாறியது. 1974 அமைச்சர் செங்கோட்டையின் மூலம் அரசியலுக்குள் காலடி எடுத்து வைத்தவர் முதன்முதலில் வகித்த பதவி கோனேரிப்பட்டி பகுதியின் கிளைச் செயலாளர் பொறுப்பு. 10 மேலாய் அதிமுகவில் களப்பணி ஆற்றியதால் பழனிசாமி சர்க்கரை பழனிசாமி என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர். நாளடைவில் எடப்பாடி பழனிசாமி என்ற அடைமொழியுடன் கட்சியினரால் அழைக்கப்பட்டார். 1989 முதன்முதலாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு
சட்டமன்றத்திற்கு சென்றவர் அடுத்து 1991 நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று எடப்பாடி தொகுதி மக்களின் பிரதிநிதியாக கோட்டைக்கு சென்றார். 4 முறை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அலங்கரித்தார். திருச்செங்கோடு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மக்களவைக்கு சென்று மக்கள் பிரச்சினைகளுக்கு குரல் கொடுத்தார். 2011 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் பதவியை பெற்றார். இதனைத் தொடர்ந்து 2016 தேர்தலில் வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இவை மட்டுமல்லாது சிமெண்ட் வாரிய தலைவர், அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் என பல்வேறு பொறுப்புகளையும் திறம்பட செயலாற்றியதால் 2017 முதலமைச்சர் பதவி இவரை தேடி வந்தது. ஆம், தேடி வந்தது என்பதுதான் உண்மை. இதனைத் தொடர்ந்து இவரது தலைமையில் தமிழகம் வெற்றிகரமாக 4 ஆண்டுகளை கடந்துள்ளது. அடுத்த சில நாட்களில் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என கணக்கு போட்டவர்களுக்கு நீங்கள் படித்த ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டர்டா என சினிமா வசனம் பேசுவது போன்று திறம்பட ஆட்சியை வழிநடத்தி தமிழகத்தை வழிநடத்த நல்ல தலைமை இல்லை என்று சொன்னவர்களுக்கெல்லாம் அரசியல் பாடம் எடுத்திருக்கிறார் முதலமைச்சர் பழனிசாமி. இவரின் தலைமையின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. 500,000,000,000 தொழில் முதலீடாக ஈர்க்கப்பட்டுள்ளது. விவசாயத்தை மேம்படுத்த திட்டம், மின்சார தேவையை தீர்க்க திட்டம், உணவு பற்றாக்குறையை போக்க திட்டம் என சாதனைகளுக்கு மேல் சாதனை. அரசின் திட்டங்களையும் செயல்திறனையும் பாராட்டி குவிந்த விருதுகள் என அதிமுக அரசு மக்களுக்கு செய்ய வேண்டியவற்றை செய்து பெற வேண்டிய பாராட்டை பெற்றது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை அவர் பதவியேற்ற அன்றைய நிகழ்வே அனைவருக்கும் உணர்த்தியது. சட்டப்பேரவையில் முதலமைச்சராக தனது பெரும்பான்மையை நிரூபித்த அவர் கோட்டையில் ஜெயலலிதா அமரும் நாற்காலியில் போய் அமர்ந்தார். 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். உழைக்கும் மகளிருக்கு 50% மானியத்துடன் இருசக்கர வாகனம் வாங்க உதவி புரியும் அம்மா இருசக்கர வாகன திட்டம், கர்ப்பிணி பெண்களுக்கான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி உதவித்தொகை 12,000 இருந்து 18,000 அதிகரிப்பு, மீனவர்களுக்கு 5,000 வீடுகள் கட்டித்தரும் திட்டம், வேலையற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை 2 மடங்காக உயர்வு, மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பின்னர் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்ற ஜெயலலிதாவின் அறிவிப்பை செயல்படுத்தும் நோக்கில் ஏற்கனவே 500 கடைகள் மூடப்பட்ட நிலையில் மேலும் 500 டாஸ்மாக் கடைகள் மூடல் என முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி போட்ட 5 கையெழுத்துக்கள் தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றதுடன் எதிர்க்கட்சிகளையும் அலற வைத்தது. 800 கடலில் எண்ணெய் கசிவு பாதிப்பு ஏற்பட்டதற்கு மீனவர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக ரூபாய் 15 கோடி ஒதுக்கீடு, 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளனுக்கு பரோல் வழங்கி உத்தரவிட்டது என இவருடைய முதல்வர் பணி தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. மாநகராட்சி மேயர்களை மக்களை தேர்வு செய்யலாம் என்றும் சட்டசபையில் மசோதா தாக்கல் செய்து அதிமுகவினருக்கே ஆச்சரியம் அளித்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் என்றால் எப்போதும் பாதுகாப்புடனும் யாரும் எளிதில் சந்திக்க முடியாதவராக இருப்பார் என்ற பிம்பத்தை உடைத்து காலை எழுந்து கோட்டைக்கு செல்வதற்கு முன்னர் தனது இல்லத்தில் மக்களை சந்திப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டுமல்லாமல் அரசு நிகழ்ச்சிகளுக்காக செல்லும் இடங்களில் எல்லாம் தன்னை சந்திக்க விரும்பும் மக்களை அழைத்து சந்தித்து மனுக்களை வாங்குவதும் அவரது வழக்கமாக இருந்தது. இந்த ஆட்சி எவ்வளவு காலம் நீடிக்கும் என சவால் விட்டவர்களை எல்லாம் சைலண்டாக டீல் செய்த எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில் மத்திய அரசின் 2019 நல் ஆளுமை குறியீட்டு அறிக்கையில் தமிழகம் முதலாவதாக வந்து சாதனை படைத்ததை யாரும் மறந்துவிட முடியாது. தமிழக மக்களின் நீண்டகால பிரச்சனையான காவிரியில் தமிழக அரசின் தொடர் முயற்சியால் காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு அமைக்கப்பட்டது. காவிரி நீர் தொடர்பாக சந்தித்து பேச அனுமதி கோரி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு கடிதம் எழுதினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இந்த செயல்பாடு பலரையும் கவர்ந்தது. காவிரி வழக்கில் தீர்ப்பை அமல்படுத்துவதில் உச்சநீதிமன்ற படியேறி மேலாண்மை ஆணையம் அமைத்து வெற்றி கண்டார் முதலமைச்சர். இதனால் முதலமைச்சரை காவிரி காப்பாளன் என்று புகழ்ந்து பூரிப்படைந்தனர் தமிழக விவசாயிகள். 83 ஆண்டுகளுக்கு பிறகு மேட்டூர் அணை தூர்வாரப்பட்டது. 4 ஆண்டுகளில் 100 பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டது என சாதனைகள் தொடர்ந்தன. டெல்டா மக்களின் நீண்டநாள் கோரிக்கையான சிறப்பு வேளாண் மண்டலம் தொடர்பான சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது எடப்பாடி அரசின் சாதனை மகுடமாக அமைந்தது. இதேபோன்று தமிழகத்தில் பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு தடை விதித்து நாட்டுக்கே வழிகாட்டியதுடன் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கும் தடை விதிக்கப்பட்டது.
மீறினால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை என எச்சரிக்கை விடுத்தது தமிழக அரசு. இதனால் பிளாஸ்டிக் இல்லாத தமிழகம் என்ற இலக்கை நோக்கி மாநிலம் நகர்ந்து கொண்டிருப்பது முதலமைச்சரின் செயல் திட்டங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நிர்வாக வசதிக்காக பெரிய மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்டங்களை உருவாக்கியதும் எடப்பாடி பழனிசாமி அரசின் மற்றொரு முக்கிய அம்சமாகும். பண்டைய தமிழர் வாழ்வியலின் ஓர் அங்கமாக இருந்த குடிமராமத்து திட்டத்தை பின்பற்றி சமகால தமிழகத்தின் நீர்த்தேவையை தீர்க்கவும் விவசாய பணிகளுக்கு உதவவும் தமிழக அரசு 2016 கொண்டு வந்த குடிமராமத்து திட்டம் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றது. தொழில்துறையை மேம்படுத்த 2வது முறையாக உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 3,431 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி அரசின் மற்றொரு சாதனையாகும். சர்வதேச அளவில் தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா, இங்கிலாந்து, துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு முதலமைச்சர் மேற்கொண்ட பயணம் 8,835 கோடி ரூபாய் முதலீட்டில் 41 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக அடிக்கோலியது. முதலமைச்சராக பதவியேற்ற 3 ஆண்டுகளில் 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அடிக்கல் நாட்டி சாதனை படைத்த பெருமையையும் பெற்றார். இதேபோன்று பல்வேறு மாவட்டங்களிலும் புதிதாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கியதும் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசே கல்வி தொலைக்காட்சி தொடங்கியதும் இவரது அரசின் முன்னோடி திட்டங்களாகும். ஏழை எளிய மக்களும் நவீன மருத்துவ வசதி பெற வேண்டும் என்ற சீரிய எண்ணத்தில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு தொகையை 2 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தியதும் முதலமைச்சர் பழனிசாமியின் சாதனைகளில் ஒன்றாகும். கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட மக்களின் 60 ஆண்டுகால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு 1,600 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டத்தை செயல்படுத்த முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியது மக்களின் பேராதரவை பெற்று தந்தது. சேலம் தலைவாசலில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா, கிராமப்புற பெண்கள் நலன் கருதி இலவச நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம், காவிரி மற்றும் அதன் கிளை ஆறுகள் மாசுபடுவதிலிருந்து முழுமையாக மீட்டெடுக்க நடந்தாய் வாழி காவிரி திட்டம் உள்ளிட்டவையும் தமிழக முதலமைச்சர் பழனிசாமி கொண்டு வந்த சீரிய திட்டங்களாகும். பொங்கல் பண்டிகைக்காக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1,000 ரூபாய் வழங்கும் திட்டம், விவசாயிகளின் நலனுக்காக குறுவை மற்றும் சம்பா தொகுப்பு திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டை 3%-லிருந்து 4%-ஆக உயர்த்தியது, விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கும் தமிழக வீரர்களுக்கு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு போன்ற முன்னோடி திட்டங்களும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசின் சாதனை திட்டங்களாகும். இவை தவிர இளைஞர்களுக்கு குறுகிய கால திறன் பயிற்சி வழங்கும் திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு சக்கர நாற்காலிகள் மற்றும் பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் வழங்கும் திட்டம், படுக்கை வசதியுடன் கூடிய பேருந்துகள் என பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி தமிழகத்தை முன்மாதிரி மாநிலமாக ஒளிரச் செய்து வருகிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. புரேவி, நிவர், கஜா, ஒக்கி என ஆண்டுக்கு ஆண்டு இயற்கை பேரிடரால் அல்லலுற்ற மக்களுக்கு ஆதரவு கரமாய் புயல் பாதிப்பு பணிகளிலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு மின்னல் வேகத்தில் செயல்பட்டது. வெள்ள நிவாரணப் பணிகளில் அரசின் பணிகளை மு.க. ஸ்டாலின் பாராட்டு தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் பரிமாணத்தை அப்போது காண முடிந்தது. இந்த நிலையில்தான் ஜெயலலிதா பாணியில் சட்டசபையில் 110 விதியின் கீழ் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிவிப்பு ஒட்டுமொத்த வேளாண் குடிமக்களின் நெஞ்சம் நிறைய செய்தது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், இதனால் 16,43,000 விவசாயிகள் பயனடைவார்கள் எனவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்தது விவசாயிகளின் பேராதரவை பெற்றது. வேளாண் தொழில் செய்யும் ஒவ்வொருவரையும் இந்த அறிவிப்பு மகிழ்ச்சிப்படுத்தியது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு கொண்டு வந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டம்தான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியில் 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கும் அரும்பெரும் சட்டமாகும். அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசே 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை கொண்டு வந்தது. மருத்துவ கனவை சுமந்து அதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் எண்ணற்ற அரசு பள்ளி மாணவர்களின் ஒளிவிளக்காய் பார்க்கப்பட்டது. ஊராட்சி நிர்வாகத்தில் தகவல் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை திறம்பட செயல்படுத்தியதற்காக தேசிய அளவில் தமிழகம் 2வதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய ஊராட்சி அமைச்சகத்தால் 2018-2019 ஆண்டுக்கான மின் ஆளுமை விருது மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது. அதேபோல ஊராட்சி அமைப்புகளின் சிறந்த முயற்சிகள் மற்றும் செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் வகையில் 2018-2019 ஆண்டுக்கான மத்திய அரசின் ஊராட்சி அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட தீன்தயாள் உபாத்யாயா ஊராட்சிகளை வலிமைப்படுத்தும் விருதும் தமிழகத்துக்கு கிடைத்தது. தேசிய அளவில் 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்புகளின் சிறந்த முயற்சி
மற்றும் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் லோக்கல் கவர்மெண்ட் டைரக்டரி, ஏரியா ப்ரொஃபைலர், சோசியல் ஆடிட் உள்ளிட்ட 10 தகவல் தொழில்நுட்ப முறைகளை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தேசிய அளவில் முதன்மை மாநிலமாக தமிழகம் தேர்வு செய்யப்பட்டு இ பஞ்சாயத்து புரஸ்கர் விருதை மத்திய அரசு வழங்கியது. தமிழகத்துக்கு மத்திய அரசின் சிறந்த மாநிலத்துக்கான தேசிய விருது மகாத்மா காந்தி பிறந்த தினத்தில் பிரதமர் மோடியால் வழங்கப்பட்டது. கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்தியது, மினி கிளினிக் திட்டத்தை செயல்படுத்தி சுகாதாரத்தை மேம்படுத்தியது என பல்வேறு அனுபவங்களுடனேயே எடப்பாடி பழனிசாமி வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி இருக்கிறார். இதனால் யாருடைய உதவியின்றி தேர்தல் ரேஸில் பங்கேற்க முடியும் என்பதை அவர் நிரூபித்துள்ளதாக கூறுகின்றனர் அரசியல் நோக்கர்கள். எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் அதிமுக அரசு அசுர வேகம் எடுத்து பயணிப்பதை மறுத்துவிட முடியாது. இதன் காரணமாகவே அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அதிரடி சுற்றுப்பயணத்தை தொடங்கி வாக்கு சேகரிப்பிலும் தீவிரம் காட்டி வருகிறார். ஏழைகளின் முதல்வர், குடிமராமத்து நாயகன், காவிரி காப்பாளன் என்ற பட்டங்களால் மக்களால் கொண்டாடப்படும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி 4 ஆண்டுகளை நிறைவு செய்து வெற்றிகரமாக பயணிப்பதாக கொண்டாடுகின்றனர் அதிமுக தொண்டர்கள். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடாஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.